ராஜலட்சுமி மேடம், இப்போ பொது விவாதத்திற்கான தேவை இருக்கிறது. நிறைய வந்து பொய்யான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள், மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய கருத்துக்களை பேசுகிறார் பிரதமர். அதனாலையாவது இந்த விவாதம் தேவை அப்படிங்கிறார். இது பொதுவாக என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது இல்லைன்னா எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல, ஒரே வழியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறான்னு. இதே ரொம்ப தவறான ஒரு பரப்புரை, எல்லாம் பொய் அப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்து இதே நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி திடீர்னு ராமும் இந்த ரெண்டு ஜட்ஜு ஷாவும் ஒரு ஜட்ஜும் சேர்ந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, பொது விவாதம் தேவைன்னு. இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க, இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதா, இல்லை தேர்தல் கமிஷனில் இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு பார்லிமெண்ட்லேயே எழுப்பி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க, எல்லோரும் ஒரு ஒருத்தரும் ஓட்டு போடுறது பிரசிடெண்ட்டுக்கு, இங்கே அப்படி கிடையாது. அவங்கவுங்க ஒரு அவங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்க எலெக்ட் பண்ணோம், அதுதான் விஷயம். அதனால இங்கே அது வந்து தேவையில்லைன்னு நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போதே இதை பற்றி அவங்க குறிப்பிடலை, பண்ணவும் இல்லை. ஆனால் விவாதம் நடக்கலைன்னு சொல்கிற மாதிரி எத்தனை விவாதம் நடக்குது, இப்போ மோடி எவ்வளவு டிராவல் பண்ணுறாரு, எத்தனை பரப்புரைகள், எவ்வளவு எத்தனை ரேலி, எத்தனை பொதுக்கூட்டங்கள், இவரோட அதிகமாக பொதுக்கூட்டம், அதாவது விவாதங்கள் நடக்கிறதா அப்படின்னா நடக்கிறது. ஆனால் எந்த கருத்துக்கள் சார்ந்து நடக்கிறது? அதாவது ஒரு பக்கம் வந்து டெய்லி வந்து பிரதமர் பேசுகிறார், நேற்றைக்கு ஒரு இடத்துல சொல்கிறார் ராகுல் காந்தி தன்னுடைய எம்பி நிதியை முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு என்ன டேட்டா இருக்கு, அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இன்னொரு விஷயம் அதில் சொல்கிறேன், இன்னைக்கு திடீர்னு வந்து தமிழ் ஆதார, அதாவது நம்ம கிண்டு ராம் அவர்களும் இந்த இவங்களும் சேர்ந்து ராகுல் காந்தி கூட மோடி டிஸ்கஸ் பண்ண தயாரான பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. உடனே அது ஒரு ராகுல் காந்தி கூட மோடி டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை, இரண்டு கட்சிகள், ரெண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அனுப்புங்க, கான்க்ளேவ் நடக்க எது நிறைய நடக்கலை. உடனே இப்போ ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அவங்க அஃபர்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா? இது வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ராகுல் காந்தியோ அல்லது எங்களுடைய கட்சியுடைய தலைவர் அவங்க பிரசிடென்ட் கார்கேவோ, அது முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க யாரனு முடிவு பண்றோம்னு சொல்றாங்க. மம்தா பானர்ஜி அனுப்புங்க, இவன் முக யாரனாலும் அனுப்புங்க, தேஜஸ்வி சூர்யா அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்களா, இன்னும் வேறு யார் வேணாலும் அனுப்புவாங்க. ஏன் அனுப்புறதுக்கு ஏன் டிஸ்கஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, உடனே பொய்யான உரை பரப்புரை அப்படின்னு. இன்னைக்கு வந்து இது ஒரு பிளானிங் பண்ணி இன்னைக்கு இதுலேருந்து ஒரு போர்த்து வருது. ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா எல்வ ஏற்கனவே ஸ்டாலின் ஒருவர் தான் சொன்னார் இவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு இருக்கணும் அப்படின்னு. அதை வந்து யாரும் ஒத்துக்கலை இது வரைக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்க உங்க கூட்டணி. இப்போ உங்க கூட்டணியிலயோ ஏற்கனவே வந்து பிரிய பிரதமரோ யாராவது அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்க கருத்தை தானே சொல்றீங்க, நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா பிரதமர் இந்த இது வந்து தேவை, இது சாத்தியம், இது சாத்தியம் இல்லை, எதையாவது என்டாஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, அது எங்க கூட இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு தான் கேள்வி எழுப்புறீங்களே தவிர, இது தேவை தேவையில்லை ஏதாவது ஒரு முடிவை நீங்க சொல்லணும்ல. அதாவது நீங்க இதை பார்த்தீங்கன்னா நல்ல உதாரணம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். அங்கே ரெண்டு கேண்டிடேட் இருப்பாங்க, ரெண்டு கேண்டிடேட் இல்லை, அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பொருத்திக்கணும். அதாவது உலக நாடுகளில் இருக்குன்னா நாம இந்தியா ஸ்டைலுக்கு, இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்டைலுக்கு நம்ம அதை மாத்திக்குவோம். இவங்க இன்னைக்கு லெட்டர் கொடுத்து நாளைக்கு யாரா பேசி இது வந்து வந்து அன்னைக்கு தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே மோடி பிரைம் மினிஸ்டர் இல்லை, அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் ஆப்பிடறாருன்னு உன்னை கொளுத்தி போட்டார்ல, அதே மாதிரி இன்னொரு முரளி மனோகர் ஜோஷிக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா, அத்வானிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா, சுமித்ரா மகாஜனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா, இவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலங்கும் பொழுது அப்ப அதுல இருந்து இவர் விடுபட்டு இவருக்கு மட்டும் 75 வயதுக்கு மேல கொடுக்கறீங்களா? எல்லாரும் பயந்துருவாங்களோன்னு நினைச்சேன். அதான் உங்க கட்சியுடைய பைலா, அது பாலிசி, அப்ப நாங்க அந்த பாலிசியை மாத்திக்கிடுவோம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேண்டிடேட் அப்படின்னு நீங்க சொல்லிரலாமே. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களை தான் கொண்டு வரணும், அடுத்த ஜென்ரேஷன் டெவலப் பண்ணாமல் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு 15 குடும்பத்தோட பெரியவர்கள்லாம் உட்காந்து மந்திரியாக இருந்து அது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களே இருப்பாங்க, 93 வயசு வரைக்கும் அவங்களே அமைச்சராக இருக்காங்க. அது மாதிரி கிடையாது பார்ட்டி, செப்டம்பர் குடும்பத்தை கொண்டு வர பார்ட்டியே கிடையாது. இல்லை செப்டம்பர் 2025 மேடம், செப்டம்பர் 2025 பிரதமர் மோடிக்கான அந்த டெனர் முடியும் உங்களுக்கு. அப்ப நீங்க எதுக்கு சொல்றீங்க, நாங்க சொல்லலையே, எங்க பாட்டி சொல்லலையே.
முரளி மனோகர் ஜோஷி, சுமித்ரா மகாஜன் வேற, அது பொதுக்குழுல தேசிய பொதுக்குழுல டிசைட் ஆகி தான் வந்தது. சோ அது மாதிரி பார்ட்டி, ஒரு கட்டமைப்பு உள்ள பார்ட்டி. அப்ப நீங்க அவசரம், அதாவது எங்க, அதாவது எங்க கட்சியில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தனி ரூல் வச்சிருக்கோம்னு நீங்க சொல்லுங்க. பயம் ஆயிச்சு, இன்னும் கடைசி கட்ட தேர்தல் எல்லாம் தான் இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு பதில் இந்த காங்கிரஸ், அதாவது என்ன, அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து மறுபடியும் ஒரு அஜெண்டா கொண்டு வந்து அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ராம் வந்து ரெண்டு ஜட்ஜ் வர பிடிச்சிட்டு இருக்காரு, பிடிச்ச எல்லாரும் ஒரு இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா, எல்லாம் பொதுக்காலத்துல ஒரு கேள்வியை எழுப்புறாங்கிறதுக்காக அவங்க இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட முடியுமா மேடம்? இல்ல, இது ஒரு நிமிஷம் மேடம், 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 இது ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. அதாவது ஒரு நிமிஷம் மேடம், இல்லை ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னா நீங்க பேசிக்கிட்டே போறீங்க, நான் கேள்வி கேட்டால் அது ஓவர்லாப் ஆகிட்டே இருக்குது, அதனால சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னா இது வந்து பாஜகவுக்கு எதிரான விஷயமே இல்லையே மேடம். நீங்க உங்க கருத்தை சொல்ல போறீங்க, அவங்க சொல்றாங்க இல்லையா, அவர் அழகா சுகுணா சொன்னாரு, அரசியல் மூன்றாவது முறையா நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திடுவீங்க, இல்லாம பண்ணிடுவீங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரு விவாதம் வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல போறீங்க நீங்க, ஏன் இதை வந்து இது நீங்க அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேக்குறீங்க, அது வந்து தேவையில்லாதது இல்ல. ஏதோ ஒரு பொது விவாதம், இரண்டு நீங்க பேசுறத அவங்க பொய்ன்னு சொல்றாங்க, அவங்க பேசுறத மறுப்பு தெரிவிக்கிறீங்க, நீங்க இப்படி ரெண்டு தரப்புலயும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு இடத்துல காமன் புள்ளிக்கு இது வரணும்ல, மக்களுக்கு தெளிவு பிறக்கணும்ல. ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு மேடம், பெர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது, போலிங் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு ஃபேஸ்லயும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப இது எதனா ஒரு ஒரு சொல்யூஷன் தேடணும்ல, இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல. ஏங்க, நம்ம லோயஸ்ட், நம்ம ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம லோயஸ்ட் பர்சன்டேஜ் போலிங் கூட அவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கிடையாது அமெரிக்காவில். ஸோ அந்த அளவு தான் போலிங் மற்ற நாட்டிலலாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோ இந்தோனேஷியாவோ பார்த்தீங்கனாலும் போலிங் பர்சன்டேஜ் அவ்வளோ சரியாக கிடையாது, அமெரிக்காவில் நிச்சயமாக கிடையாது, எனக்கு தெரியும் தம்பி, நீங்கள் வேணால் செக்கப் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து ராம் ஒரு மதிப்புக்குரிய பத்திரிகையாளர், அவர் கொடுத்துருக்காரு, ரெண்டு ஜட்ஜும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கும் பொழுது இவங்க வந்து இது ஒரு விஷயம் இருக்கு, இதை எதுக்கு பெருசா எடுத்து இந்த மீடியா அதை ப்ரோபகண்டா பண்றதோ, அது ஏன் நடக்கவே இல்லை? மோடி வந்து ஏன் பேசவே இல்லை? இப்ப அதுக்கு எனக்கு தெளிவு சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சுகுணா கேட்ட கேள்வி ஒரு பத்திரிகையாளரா எனக்கும் இருக்கு. பெட்ரோல் டீசல் டெய்லி மக்களோட நேரடி தொடர்பு படுத்துது, பாதிப்புக்குள்ளாக்குறது, அதோட விலையை தீர்மானிக்கிறது பிரதமரா அல்லது அந்த எண்ணெய் நிறுவனம்? அதாவது நீ இதுக்கு 100 தடவை மோடி ஆஃபீஸ்ல இருந்து, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து பதில் வந்துருச்சு, மந்திரியும் சொல்லிட்டாரு, நாங்களும் மீடியால சொல்லிட்டோம், எப்போ பார்த்தாலும் இதை, அதாவது இவ்வளோத்தையும் அதாவது இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இதுதான் அஜெண்டாவா உங்களுக்கு? இல்லை இல்லை, பெட்ரோலியம் டீசல் விலையை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்புறம் மகளிர் தினத்துக்கு எப்படி பிரதமர் பரிசா கொடுக்க முடியும்? அதை அனௌன்ஸ் பண்ண ஒரு ஒரு இன்னைக்கு வேணா நீங்க சொன்னீங்க, ஒன்னா ஒரு அஜெண்டாவை எல்லாம் பெட்ரோலியம் டீசல் விலை எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு 20 ரூபா இறக்கிட்டோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணலை இந்த அரசு, அதான் பிஜேபி நாட்டோட வளமான பொருளாதார வளர்ச்சி கடந்த முறை குறைத்தது, வேற எல்லாமே நீங்க பெட்ரோல் விலையை குறைத்தது எல்லாமே இது வந்து இதுவரைக்கும் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுடைய ட்விட்டர் தளங்கள்லையோ அல்லது அவங்க வந்து அபிஷியலா எல்லாருக்கும் பிரஸ் மீட் வச்சோலாம் சொன்னது கிடையாது. சோலார் எனர்ஜி சொல்கிறார், அது என்ன கணக்குன்னு? சோலார் எனர்ஜிமா நான் சொல்லிக்கிறேன், சோலார் எனர்ஜி வந்து ஒரு பெரிய லாபிங் பண்ணி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, கொண்டு வந்ததே இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வந்து எண்ணெய் கடைசி வரைக்கும் இடையே தெரியல மேடம். அதாவது பயப்படுறாரு பாப்பிட, அவர் என்னமோ உங்ககிட்ட வந்து நடங்கிட்டு என்ன மாதிரியும் பயப்பட்ட மாதிரியும் இவங்க உடனே பயப்படுறாரு பயப்படுறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். திடீர்னு ஏதோ கிளப்பி விட்ருக்காங்க இந்த மாதிரி, அதாவது டிஸ்கஷன் தான் நடந்துகிட்டு தான் இருக்குது, டிபேட்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது, மோடி எல்லா இடத்துலையும் பங்கெடுக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் இந்தியாவோட நிலையை உயர்த்தி தூக்கி பிடிச்சவர் மோடிஜி தான், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனப்பட தான் இதெல்லாம் நடந்துருக்கு. நீங்கள் நான் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லை, மற்ற பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன பேசுகிறாங்கிறத இவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, அப்போசிஷன் பார்ட்டியை கூட்டி பேசுவாங்க என்ன எதுன்னு முதலே அதை தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் இதுக்கு வரணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து தான் கொடுத்துருக்குது. It will take its own time to execute. இது என்னமோ மோடி தனிப்படையாக இதுக்கு வர்றதுக்கு தயங்குறாருங்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது இப்போ தான் அந்த இஷ்யூவாக வந்திருக்கு, இன்னும் போக போக இது எப்படி வழி நடக்குதுன்னு போவோம். ஏற்கனவே ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாச்சு, தேஜஸ்வி சூர்யா வருவாருன்னு,
அதனால வேறு இம்மாதிரி டிபேட்ஸ் நடக்கிறது வந்து நல்லது தான், நல்ல கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதுதான் பொதுக்கூட்டங்கள், பொது வாயிலாக ரேலி இந்த மாதிரியே பேசுகிறதும் பிரைம் மினிஸ்டர் வர்றது. நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி அதிகமாக இந்த ரேலியோ பொதுக்கூட்டங்களோ அட்டன் பண்ணது யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் யாராவது இதுக்கு முன்னால் பிரைம் மினிஸ்டர் இத்தனை தடவை பார்த்துருக்காங்களான்னு பிள்ளைங்க இதை கேட்டால் கூட தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்லாம் எத்தனை தடவை வந்தாங்க, எத்தனை தடவை பார்த்தோன்னே இனிமேல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடும்போது பிரசிடென்ட் டிபேட் பண்ணுறாரு, சரி இங்கே பிரசிடென்ட்டுக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ நம்ம ஓட்டு போடலை, பார்லிமெண்ட் தான் எலெக்ட் பண்ண போகுது. அதனால இங்கே சிஸ்டம் வேறு, அங்கே சிஸ்டம்.